சூதுங்கிறது என்னென்னா, நம்ம சீட்டாடுறோம்ல, இந்த சூதாட்டம், இந்த சீட்டாட்டம், இந்த சமாச்சாரம் உங்ககிட்ட இல்லை. நீதிமைந்த நினைக்கு இல்லை, உனக்கு இல்லை. இருந்தாலும் ஏதம் யாவற்றுக்கும் மூலம் இது, எல்லா விதமான துன்பங்களுக்கும் காரணம் ஓது மூலம் இந்த சூது. மனசுலையும் இருக்கக்கூடாது, இங்கேயும் வெளியிலும் இருக்கக்கூடாது, வேண்டாம் உனக்கு அப்படின்னு இது யாரோ ஒரு சொல்கிறார். சூதாட்டங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், எத்தனை பெண்கள் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரதத்தில் தருமர் சூதாடினார், தருமரே சூதாடினார். அது என்ன, சூதாட்டத்தினுடைய தருமருடைய பலவீனமா? நினச்சி பாருங்கள், தருமர் சூதாடினார், பாரதம் நினச்சி கொண்டு தானே. வெற்றி பெற்றாலும் நீ சூதாடாதே, வேண்டற்க சூதினை வென்றிடனும் வென்றதும் தூண்டிற்பொன் மீன் விழுங்கியற்று அப்படிங்கிறார். வெற்றி பெற்றாலும் நீ சூதாடாத, ஏன்னா வெற்றி பெற்ற பின்னாடி தான் அவன் சூதாட போவான். இப்போ முத நாள் போன உடனே ஒரு 500 ரூபாய் வைப்பான், வச்ச உடனே 500 ரூபா வந்துடும். உடனே நாம் இப்போ இங்கே வந்து 8 மணிக்கு வந்தோம், 8:05க்குள்ளே 1000 ரூபா சம்பாதிச்சிட்டோமே, அட்டியா 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 அட்டினு அந்த கற்பனை அப்படி சிறகடித்து பறக்கும். ரெண்டாவது ஆட்டத்தில் விட்டுருவான், விட்டுட்டு வீட்டுக்கு வரணும்ல, வரமாட்டான். அப்போ தான் தத்துவம்லாம் வரும், தத்துவம் போட்டால் தான் எடுக்க முடியும், போட்டால் தான் எடுக்க முடியும். அப்புறம் எல்லாம் தோத்துவிட்டு பஸ்ஸுக்கு காசு வாங்கிட்டு வந்துடுவான்ல, வீட்டுக்கு வந்த உடனே அந்த எண்ணம் போகாது. நேற்று விட்டத்தை போய் நாம் பிடிச்சி பண்ணோம், நேற்று விட்டதை நாம் போய் பிடிச்சி பண்ணோம் அப்படின்ட்டு போய் விட்டத்தை பிடிக்கிறேன், விட்டத்தை பிடிக்கிறேன்னு விட்டத்தை பிடிச்சி தொங்குற வரைக்கும் அதை விடமாட்டான். அந்த சூதாட்டத்தை தப்பே ஏற்பட்ட ஆட்டம் அந்த ஆட்டம். அதான் இந்த மாதிரி அறவுரைகள்லாம் சொல்கிறாரு, வேண்டாம்மா இது. அதனால தான் வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, மற்றவங்களாம் சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்படி தான் திருக்குறளில் அவ்வளோ விஷயம் இருக்குதுங்க. வேண்டற்க சூதினை வென்ற பின் வென்றிடுதும் தூண்டிற்பொன் மீன் விழுங்கியற்று. இப்போ நம்ம உன்னை கொல்ல வரக்கூடிய கருவியே உனக்கு ஆகாரமாக இருக்கு இருப்பது போல, உன்னை கொல்ல வரக்கூடிய கற்பத்தில் தூண்டில்ல நம்ம புழு வச்சுட்டு மீன் பிடிக்கிறோம்ல, அந்த மீன் நினைக்குமா, யாரோ ஒரு மகானுபாவன் நமக்கு வந்து புழு அனுப்பியிருக்கிறாண்டாப்பா சாப்பாட்டை அப்படின்ட்டு போய் கப்புன்னு வாய வச்சோன்னு எழுத்துக்குவோம். அதை போல் அந்த மொதல் ஆட்டத்தில் வெற்றி பெறுவது நீ எல்லாத்தையும் இழக்கிறதுக்காக தான் அப்படின்னு திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்கிறார். ஆக அந்த வகையில் வாழ்க்கையிலே மனம் செம்மையாக இருப்பதற்கு பகை இருக்கக்கூடாது என்கின்ற அடுத்த அறவுரையை சொல்ல ஆரம்பிக்கிறார். யார்? வசிஷ்டர் ராமனுக்கு. ஒன்று வச்சுக்கோ, யாருக்கிட்டையும் பகை கொள்ளாத. அவன் தவறு செய்துவிட்டு தவறு கூறிய தண்டனை இயற்கை அளிக்கும், அது வேறு. ஆனால் நீ அவனிடம் பகை வச்சுக்காத, யாரோடும் போர் செய்யாத. இப்போ போர் அப்படிங்கும் போது நாம் ஒரு தெளிவுக்கு வந்துடணும், எந்த இடத்துல போர் செய்யணும், எந்த இடத்துல போர் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவுக்கு வந்துடணும். எப்படி? மகாகவி பாரதி எத்தனையோ கவிதை பாடினார், போரனில் இதுவோர் புண்ணிய திருப்போர் அப்படின்னார். நம்ம நாட்டினுடைய விடுதலை போராட்டத்தை அது போர் அல்லவா, அது அது போர் போர் செய்துதான் ஆகணும். இப்போ வீட்டில் கூட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்காரம்மா நம்மளை கண்ணா அப்படின்னான்னு பேசும்போது நாம் பேசாமே இருந்தோம்னா அது அப்படியே வளர்ந்து நாம் போய் சேர்ற வரைக்கும் விடமாட்டாங்க. இப்படி எடுத்த உடனே பேசும்போதே இப்போ அமைதியாக இருக்கணும், அதிக பிரச்சனைத்தனமாக பேசக்கூடாது அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்களா, சரி ஆகிட்டு சரி பேச விட்டுட்டோம்னா கடைசி எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் பேசுவாங்க. இந்தமாரி நான் யாரை ஏசிட்டோம்ப்பா அப்படின்ட்டு அழுவான். நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி எடுத்துகிட்டு போகும்போது தான் அப்படி அழுவாங்க. எங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல 90 வயசு பெரியவர், கிழவிக்கு 85 வயசு, செத்து போயிட்டார், எடுத்துகிட்டு போகிறாங்க, அழுவ அழுன்னு அழுகுது. என் சாமி என்னை விட்டு போறியே அப்பா 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 அப்பான்னு அழுவ அழுன்னு அழுகுதுங்க. அவ்வளோதான் அழுவாச்சில்லை. அவர் தேர்லேருந்து எந்திரிச்சு வாவே அப்படின்னாரு. போயிட்டா 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 ஒரு தமாஷ் வேணும், போயிட்டா போயிட்டா சாமி போயிட்டா சாமி போயிட்டா சொல்லுன்னு சொல்லி அனுப்பிவிட்டு அப்புறம் அந்த தேர் அப்படியே மொல்ல போயிங்க. என்னாச்சு? ஒரு கரண்ட் கம்பத்தில் போய் டிவியர் நடிச்சு அந்த அதிர்ச்சியில் பெரிய எழுந்துச்சு உட்காந்துக்கிட்டார். உட்காந்து இது மாதிரி மறுபடியும் வீட்டுக்கு கூட்டு வந்து ஒரு ரெண்டா தண்ணியை ஊற்றி மறுபடியும் இந்த அம்மா உட்காந்துட்டு முதல் தான் போய் தொலைஞ்சியில் போகலாமல் மறுபடியும் வந்து உசுறு எடுக்கிறேன் அப்படின்ட்டு அப்போ தான் முறுக்கை சுட்டு சுட்டு திங்குது முறுக்கை. ஏன்னா அது பெரியவருக்கு பல்லு இல்லை, முன்னாடியே திங்குது பூரா தின்னு தின்னு தின்னு
அப்புறம் மறுபடியும் ஒரு 6 மாதம் கழித்து போயிட்டார். அதே மாதிரியே தேர் கட்டி அதே மாதிரியே எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படியே இதுங்க போய் அப்படியே என் ஜாமி என்னை விட்டுட்டு போறியே போறியே போனதுல இந்த மாதிரி தான் போனேன். வண்ட்ட வண்ட்ட வண்டன்னு திடுத்து எடுத்துட்டு போய் அந்த கரண்ட் கம்பத்துட்டு போய் நின்று கொஞ்சம் பார்த்து எடுத்துகிட்டு போங்கப்பா, கொஞ்சம் 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 பார்த்து எடுத்துகிட்டு போங்கப்பா, கொஞ்சம் பார்த்து எடுத்துகிட்டு போங்க, பார்த்து எடுத்துகிட்டு போங்க, கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து எடுத்துகிட்டு போ. கடைசி வரைக்கும் அந்த போகிற வரைக்கும் அனுப்பிவிடுதான். எதுக்கு சொல்கிறோன்னா, நம்ம வீட்டில் கூட ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு வருகின்ற பொழுது நாம் அதை முதல்ல இலையதாக உள்மரம் கொள்க. வள்ளுவர் சொல்லுவார்ல, அப்படி ரெண்டு இலை தெரிஞ்ச உடனே கிள்ளி போட்டுடணும். அதை வந்து அப்படி விட்டு வளர்ந்து ஒரு காடாக மாதிரி கடப்பாரையும் கொடுவாளையும் கொண்டு போய் வெட்டிக்கிட்டு நம்ம கையை குத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆக எந்த இடத்தில் போர் செய்ய வேண்டும், எந்த இடத்தில் செய்யக்கூடாது என்கின்ற ஒரு தெளிவான முடிவுக்கு நாம் முதல்ல வரணும். சும்மா போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காதுன்னு நாம் சொல்லிவிட்டு போயிடலாமா? இது எப்பேற்பட்ட காலம் இந்த காலம். அன்றைக்கி ஒரு ஆள் ஒருத்தனை பார்த்து புட தேவாங்கன்ட்டான். அவன் கேட்டு போயிட்டான். சரி, நல்ல மனசு நடக்குதுன்னு எல்லாம் பார்த்து பரவாயில்லையே தேவாங்குங்கிறாரு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு 10 நாள் வந்து கழித்து போட்டு சாத்து சாத்துன்னு நான் சொன்னவனே தேவாங்கன்னு சொன்னவனே என்னான்னு கேட்டால், என் தேவாங்க நான் இப்போ தானே பார்த்தேன் காலையில், தேவாங்க இப்போ தான் காலையில் பார்த்தேன், அது மாதிரியே நான் நடிச்சிருக்கிறான். அது வேறு, புரியுதுங்களா? எந்த இடத்துல போர் செய்யணும், எந்த இடத்துல செய்யக்கூடாதுங்கிற ஒரு தெளிவான மனநிலைக்கு வரணும் நாம். ஏன்னா உலகத்தில் படைக்கப்பட்ட எந்த ஒன்றுமே வேஸ்ட் அல்ல, தேவையில்லாத அல்ல. எல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய கோபம் இருக்குது பாருங்கள், அந்த கோபம் கூட நமக்கு தேவை. குழந்தைகிட்ட காட்டக்கூடிய கோபம் அவங்க நல்ல மகனாக வளர்க்க வைக்கும். மனைவிகிட்ட காட்டக்கூடிய கோபம் கொஞ்சம் கையில் நம்ம கையில் நோட்டு பிடிச்சிக்கலாம். சில கேட்கும்போதே வேணாம்ல போன வாரம் தானே எடுத்தேன், இனி எடுத்தீங்கன்னா நான் வீட்டில் இருக்க மாட்டேன்னா பெசாமல், புரியுதுங்களா? இந்த மாதிரி அது ஒரு சிக்கனம். இது இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லேயும் நமக்கு கொடுக்க அந்த இருக்கக்கூடிய மனநிலையை கொஞ்சம் அப்படி வெளிப்படுத்திட்டோம்னா பிரச்சனை இல்லை. ஆக எல்லா இடங்களிலேயும் அந்த பகை என்கின்ற அந்த போர் என்கின்ற உணர்ச்சியை வைத்திருக்கக்கூடாது. எந்த இடத்திலே அதை உபயோகப்படுத்த வேண்டும், எந்த இடத்திலே அதை பயன்படுத்தக்கூடாது என்கின்ற மனநிலைக்கு வருகின்ற பொழுது எந்த இடத்துல நாம் அறத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக கம்பர் சொல்லுவார். ஏன்னா வந்து எல்லாரும் எல்லா நேரத்துலையும் சரியாக இருக்க முடியாது. எல்லாரும் எல்லா நேரத்துலையுமே இப்போ உலகத்தில் குறையில்லாத மனிதன் யார் நினைச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு குறை இருக்கும். வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிறாங்களே, என்ன சமாச்சாரம் அது? வாசற்படி என்பது பிரச்சனை. பிரச்சனையின் வழியாக வாழ்க்கைக்குள் உள்ளே புகுந்து நாம் மீண்டும் வெளியே வரோம். சின்ன வீட்டுக்கு சின்ன வாசப்படி, பெரிய வீட்டுக்கு பெரிய வாசப்படி, மாளிகைக்கு மகா வாசப்படி, ஒவ்வொருத்தருக்கும் அந்த குறையில்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு குறை இருக்கும். குறை இல்லாதவன் யார் அப்படின்னா இறைவன் ஒருவன் தான். அதனால தான் அவனை பரிபூர்ணமானவன் அப்படிங்கிறோம். யாராவது ஒரு எல்லாத்துக்கிட்டையும் குறை இருக்கும், அந்த குறையை சொல்லி காட்டக்கூடிய அந்த நிலை இருக்கின்ற பொழுது இயல்பாகவே நம்முடைய மனதிலே பகை வளரும். யாருக்கிட்ட குறை இல்லை, யாருக்கிட்ட பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லாதவன் ரெண்டே ரெண்டு பேர் தான் அப்படிங்கிறாங்க. யார்? ஒருத்தன் செத்தவன், இன்னொருத்தன் பிறக்காதவன், பிரச்சனை இல்லாதவன் அதான். குறையில்லாதவர்கள் யார் நினைத்து பாருங்கள். நீங்கள் மருமகளை குறை சொல்லக்கூடிய மாமியார்கள் எத்தனை பேர், மாமியார் குறை சொல்லக்கூடிய மருமகள் எத்தனை பேர், தா அப்பனை குறை சொல்ல சொல்லக்கூடிய பசங்க எத்தனை பேர் நினச்சி பாருங்கள். அன்றைக்கி ஒரு மருமவை உதட்டில் தேலு கடிச்சு பிடிச்சின்னு டாக்டர் போயிருக்கிறான். உதட்டில் தேலு கடிச்சு பிடிச்சின்னு அவர் டாக்டர் பார்த்துட்டு, ஏமா எப்படி இது அப்படின்ட்டுருக்காரு. இல்லைங்க, இது எங்கள் அத்தை எங்கள் மாமியாரை நேற்று வந்து காலில் கடிச்சிது, இப்படிப்பட்ட தேலைன்னு எடுத்து முத்தம் கொடுத்தேன், அது என்ன கிடைச்சி வச்சுருக்கீங்களா? அப்பேற்பட்ட மருமும் அவளுக்கு வாச்சு நல்லா ஒன்று வச்சுக்கோங்க. இந்த பிராமண குடும்பத்தில் தான் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, இரண்டு அம்மாவை பெற்றவர்கள் இந்த பிராமண பெண்கள். ஏன்னா அந்த பொம்பளை இந்த பிள்ளைங்க வீட்டுக்கு போகுதுங்கள்ல, இப்போ புகுந்து வீட்டுக்கு போனவுடனே அந்த மாமியாரும் பார்த்து அத்தை அப்படின்னு கூப்பிடாதுங்களாம், அம்மா அப்படின்ட்டுமா. சொன்ன உடனே அவன் மாமியார் கொஞ்சம் ரொம்ப இலகிய மனசாக இருந்தால், என் சாமி என் பிள்ளையே கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், எனக்கு ஒரு பிள்ளை வந்துட்டா அப்படின்பாலாம். இப்போ போன உடனே தான் இப்படி இப்படிங்கிறா, மேலே இங்கேயும் பார்த்த உடனே தானே அவ உஷாராயிடுறா, புரியுதுங்களா? அந்த வகையில் எத்தனையோ விதமான தந்தை தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள சொத்து இன்றைக்கி எல்லாம் பூரா சொத்து பிரிக்கிறேன் சொத்து பிரிக்கிறேன் சொத்து பிரிக்கிறேன்னு அன்றைக்கி ஒரு பெரியவருங்க ஏகப்பட்ட பணம் சம்பாரித்து இறந்துட்டார்.
பசங்க நாலு பசங்க இல்லை நாலு பேரும் உருவி உருவி அழுகுறாங்க கையில் போட்டுக்கிற மோதிரத்தை. அவர் கையில் போட்டிருந்தால பெரியவர் அந்த மோதிரத்தை உருவி 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 எங்கே நீங்கள் இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் மகாலட்சுமியே கொண்டு வந்து மருமகளாக நிறுத்தினாலும் அதில் ஒரு குறை கண்டுபிடிப்பா மாமியா. ஒரு மிகப்பெரிய லட்சுமிகரமான ஒரு மாமியார் கொண்டு வந்து நிறுத்தினா அதில் இவ குறை கண்டுபிடிப்பா. ஆக குறைகள் இருப்பது எல்லாம் இயல்பு. அதை கொஞ்சம் பார்க்க நம்ம மனசுக்குள்ள அழுக்கு இருந்தால் வெளியிலையும் அழுக்காக தெரியும். நம்ம மனசுக்குள்ள அழகு இருந்தால் வெளியிலையும் அழகாக தெரியும். இயேசு பெருமானுடைய வாழ்க்கையில் நடந்தது நீ நிறைய பேர் நீ பேச்சால் கூட நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா வச்சு பட்டாசு கிளப்புவாங்க எனக்கு அது இது இது ஆவேசமாக அப்படி பேசி இது பண்ண அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒன்றா பணம் கம்மியாக கொடுப்பாங்க அல்லது வந்து அங்கே வீட்டில் பிரச்சனையாக இருக்கும். மனித வாழ்க்கையிலே குறைகள் என்பது எல்லோருக்கும் உண்டு. ஆகவே நம்முடைய மனதிலே அழுக்கு இருக்கக்கூடாது. நீ காண்பது அழுக்காகிவிடும், உன்னுடைய மனதிலே அழகு இருந்தால் காண்பது அழகாகும். ஒரு நாய் செத்து கிடஞ்சிங்க, இது இப்போ இல்லை ஒரு நாய் செத்து கிடஞ்சி எல்லாம் வந்து சொன்னாங்களாம் என்னென்ன இந்த 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 நாய் எங்கனாச்சும் போய் திருடுறியும் எங்கனாச்சும் போய் எங்கனாச்சும் போய் சாப்பாடு திருடுறியும் இப்போ கல்லால் அடித்து கொண்டு விட்டாங்க அப்படின்ட்டு இருக்கிறான். ஒருத்தன் யாரையாவது கடிச்சிருக்கோம் பார் செத்து கிடக்குது அப்படின்ட்டு இருக்கிறான். ஒருத்தன் இன்னொருத்தன் சும் இந்த நாய்களை முதல் அந்த உலகத்திலேருந்து ஒழிக்கணுங்க. இன்னொருத்தன் நாயங்களை உலகத்திலிருந்து மொதல் ஒழிக்கணும் லொல் லொல் லொல்னு ராத்திரி ஆனால் குழச்சி உச்சுடியே எடுத்து கொடுத்துருச்சு பார் செத்து கிடக்குது பாருன்றான். அந்த வழியாக போன ஒருவர் அந்த நாயினுடைய பற்களை பாருங்கள் முத்து போன்று அழகாக இருக்கிறது அப்படின்னாராம். எல்லாம் திரும்பி பார்த்தாங்கன்னா இயேசு பெருமான் நின்றுருந்தாராம். இயேசு பெருமான் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. ஏன் மனசில் வாழணும், இதில் வாழக்கூடாது. நிறைய பேர் மூளையில் வாழுவாங்க. மூளையில் வாழ்கிறவங்களுக்கு தான் ஏகப்பட்ட தொந்தரவு வரும். ஏன்னா இங்கே தான் சூது களவு பொய் பித்தலாட்டம் ஆணவம் அகங்காரம் கர்வம் மமதை மாயை திமிர் போன்ற அத்தனையும் இங்கே தான் இருக்குது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்பு காதல் பாசம் நேசம் எல்லாம் இங்கே இருக்குது. அதனால தான் நீங்கள் என்னச்சு ஒரு வீட்டுக்கு வீட்டுக்கு போனீங்களா கூட அப்படியே சாப்பாடு கீப்பாடு போட்டோம்னா என் மனசே நிறைஞ்சு போச்சுங்க அப்படிமோ. என் மனசே நிறைஞ்சு போச்சுங்க. ஒரு சில வீட்டில் அந்த மாதிரி அமைப்பே இருக்காது. எப்படி பார்த்தாலும் யாருக்கும் ஒரு நம்ம தண்ணி கொடுத்தா சரித்திரம் இருக்காது. எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல யார் அவங்க வீட்டுக்கு போனாலும் ஒரு ஒரு போயிருக்காரு மாமன் எப்போ வந்தாலும் சாப்பிட்டே வந்துடுறாரு அப்படின்ட்டு இருக்கிறான். உடனே போனவன் சாதாரண நாள் இல்லை அப்படியே நான் சாப்பிட்டாலும் என்ன நீங்கள் மறுபடியும் போடாதே விட்டுற போகிறீங்க அப்படின்ட்டு இருக்கிறான். அதுக்கு அந்த வீட்டுக்காரன் சொல்லிருக்கிறான் அப்படியே நீ வந்து சாப்பிட்டாலும் பிள்ளைங்க கையில் ஒரு பத்தோ அஞ்சோ கொடுக்காம எப்போ போகிற அப்படின்ட்டு இருக்கிறான். அதுக்கு இவன் சொல்லிருக்கிறான் அப்படியே கொடுத்தாலும் நான் ஏதோ உங்கள் பிள்ளைங்களை நீ வாங்குற மாதிரியே வளர்த்தி வச்சிருக்கிற அப்படின்ட்டு கடைசி வரைக்கும் சோரே போடலையாம். எதுக்கு சொல்கிறேன்னா இந்த மனித இந்த மனதில் இருக்கக்கூடிய அந்த அந்த அழுக்கெல்லாம் இருக்குது பாருங்கள் அது இருக்கக்கூடாது. எல்லோரிடமும் குறைகள் உண்டு. குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை. என்ன அதுக்கு தேவையில்லாமல் பங்காளிக்கிட்டான் அவங்ககிட்ட எதுக்கு சண்டை பிடிச்சிக்கிட்டு பக்கத்துட்டுக்காரங்கிட்ட. அதுவும் பக்கத்துட்டுக்காரர்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஔவையார் ரொம்ப அழகாக சொல்லுவார் என்னென்ன பெரிய விஷயங்க அது. காலையிலே பல்கலை நூல் கல்லா தலைமகனும் ஆலையறி போன்ற அயலானும் சாலமனைக தழிக்கு மனையாலும் இவர்கள் மூவரும் தமக்கு அட்டமத்துச்சனி அப்படிம்பார். வீட்டில் மூத்த பையன் படித்து வேலைக்கு வந்துடணும் இல்லை அப்படின்னா அவனுக்கு அஷ்டமத்துச்சனி அப்பங்காரனுக்கு. ஆலையறி போன்ற அயலானும் யாரு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பகச்சிக்கூடாது. ஏன் வீட்டில் வந்து பிள்ளையோ பையனோ கல்யாண வயசில் இருந்தால் கல்யாணம் ஆகாது. ஏன்னா அங்கே தான் வந்து விசாரிப்பாங்க பையன் எப்படிங்க அப்படின்னா பையனா அவருக்குங்களா அருமையான பையன் பொண்ணாக கொடுக்குறீங்க நீங்கள் அப்படிமா. கடைசி வரைக்கும் அவர் சாலமனை கட்டளிக்கு மனையாளம் எது அதை வரவுக்கு மீறி செலவு பண்ணுற பொண்டாட்டி அமைஞ்சிட்டா அந்த மூணு ஒரு ஜாதகத்தில் எட்டாம் இடம் அஷ்டமத்துச்சனி அல்ல இந்த மூணு இருந்தால் அஷ்டமத்துச்சனி அப்படிங்கிறாங்க. அந்த வகையில் மனித வாழ்க்கையிலே பகை வேண்டாம். அவனுடைய மனதிலே யார் மேலேயும் குறை காணாதே. குறை இல்லாத மனிதன் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. நல்லார் எனத்தான் அணி விரும்பி கொண்டாரை அல்லார் எனினும் அடக்கிக் கொள்ள வேண்டும். இலக்கியங்கள் சொன்னது சாதாரண விஷயமா நாளடியாரில் நல்லார் எனத்தாம் நனி விரும்பி கொண்டாரை அல்லார் எனினும் அடக்கிக் கொள்ள வேண்டும். நெல்லுக்கு உமி உண்டு நீருக்கு நுரையுண்டு புள்ளிதல் பூவிற்கும் உண்டு அப்படிம்பார். நெல்லுக்கு உமின்னு உமிங்கிற ஒரு குறை இருக்குது இல்லை. நீ ஒருத்தர் நல்லவன் அப்படின்ட்டு நீ வந்து முடிவு பண்ணிட்டீன்னா அவனை விரும்பி ஏற்றிக்கிட்டீங்கன்னா அவன் 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 வந்து மோசமான ஒரு சில செய்கைகள் பண்ணாலும் அப்படி கொஞ்சம் அப்படி அணைச்சி ஏற்றுக்கப்பார் சரியாயிடுவான்.
ஏன்னா குறையில்லாதவன் நெல்லுக்கு உமி உண்டு, நீருக்கு நுரையுண்டு, புள்ளிதல் பூவிற்கும் உண்டு. ஆகவே யார் மேலையும் குறை சொல்லாதே. இன்னொன்று நம்மகிட்ட இயல்பான ஒரு குணம் என்ன தெரியுங்களா, நம்மளை ஒருத்தருக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய குறைகளெல்லாம் பின்னுக்கு தள்ளிட்டு அவனிடம் இருக்கக்கூடிய நிறைகளை மட்டும் நாம் பார்ப்போம். நம்மளுக்கு ஒருத்தனுக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னா, நம்மளுக்கு ஒருத்தன் பிடிக்கல அப்படின்னா, நம்மளுக்கு ஒருத்தன் ஆவலை இவன் சரியில்லைப்பா அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டானா, அவனிடம் உள்ள நிறைகளையெல்லாம் தள்ளிவிட்டு அவனிடம் உள்ள குறைகளை மட்டும் நாம் பார்ப்போம். இதுதான் மனித மனம். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படி புரிந்து கொள்கின்ற பொழுது இயல்பாகவே எல்லோரிடமும் குறை இருக்கும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு உணர்வுக்கு வந்த பின்னால், அந்த குறைகளை போக்குவது எப்படி என்று வழியை ஆராயாமல் இயல்பான வாழ்க்கையிலே, அந்த உலக வாழ்க்கையிலே வாழ வேண்டும். அப்படி வாழுகின்ற பொழுது மனதிலே ஒரு சில நேரங்களிலே பகை உண்டானாலும், எந்த நேரத்தில் பகை நீ அவனோடு பகை வைத்துக் கொள்ள வேண்டும், பகை வைத்துக் கொள்ளக்கூடாது, யாரிடம் பகை வைத்துக் கொள்ள வேண்டும், யாரிடம் பகை வைத்துக் கொள்ளக்கூடாது என்கின்ற ஒரு நிலையிலே உன்னுடைய மனதை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் அறத்தோடு இருக்க வேண்டும்.